ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆரா குட்னஸ் சேனல். சென்னையில மழை பெய்யுதுங்க. சென்னையில மழை பெய்யுறதுனாலே பெரிய விஷயம். அதுவும் இந்த வெயில் சீசன்ல மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க பாருங்களேன், செம்மையா இருக்கு. நான் தான் தெரியுறேங்க, சாரி. தெரியா, மழை மழையோட அந்த மழை தூறல், என்ன சொல்லுவாங்க, சாரல்கள், துளிகள், அது ஒரு ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட ஊட பேசுற மகேந்திர பார்த்தனா. சோ நாங்க இந்த மழையில எங்கே அப்படி கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களோட பொண்ணு வந்து என் அக்கா வீட்டுக்கு வந்து, என் அக்கா வந்து ஊர்ல இருந்து வந்தாங்க. சோ என் அக்கா வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணு சாலையிலேயே போயிட்டான் விளையாடுறதுக்காங்க. என் அக்காக்கு பாப்பா சேர்த்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ அவங்களோட விளையாட போயிட்டான். ஸோ எங்களுக்கு இப்போ மழை பார்த்தோன்னே வந்து எங்களுக்கு ஏதாவது ஜாலியாக சும்மா நாங்கள் ரெண்டு பேர் தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் போகலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணோம். ஸோ நாங்கள் காரை எடுத்துகிட்டு டிரைவ் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட டிரைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஒரு நிமிஷம் நாங்கள் காமிக்கிறேன். மட்டன் புஸ்காவா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இன்னைக்கு நீங்க திருநூறுல வச்சு பழமா இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சோ வி ஆர் அவுட்சைட், இந்த மழை பெஞ்ச உடனே இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல அழகான ஒரு வாய்ப்போட டிராவல் பண்ணி இப்ப நம்ம எங்க போறோம் போறது வந்து ரொம்ப ஜாலி. நீ மெல்ல மெல்ல என்னை ஒருத்தர் வழியில பொண்ணையும் பிக்அப் பண்ணிட்டு வீட்டுக்கு பேக் வந்துடுவோம். கேப்ல உங்களுக்கு ஒரு சின்னதா சின்னதா குட்டியா ஒரு பிளாக் போடலாமே, மழை டைம்ல உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிளாக் கொடுத்த மாதிரியும் இருக்கும், மழை டைம்ல என்ன சாப்பிடலாம்னு உங்களுக்கு ஐடியா கொடுத்த மாதிரியும் இருக்கும். சோ எங்க போறோம் இப்ப நம்ம? பார்க்கிங் தான் இந்த கடையில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரோட்லேயே இருக்கிறனால பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும், காஃபி செம்மையாக இருக்கும். பாருங்க, பால ரொம்ப கஷ்டப்பட்டு டர்னிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களை எல்லாருமே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் இதான் அந்த கடை, டண்ட டண்டனை இங்கே தான் பார்க் பண்ண போகிறோம். சரி, நான் ஃபஸ்ட்டு காஃபி வாங்கிட்டு வந்துட்டுமா? இதான் அந்த கடை, கருப்பட்டி காபி. இதுல இருந்து காஃபி வாங்கிட்டு வருவாங்க. நான் அந்த காஃபியை உங்களுக்கு காமிக்கிறேன்.
இங்கே கருப்பட்டில் செஞ்ச நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ இதோட இந்த கடையோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பாலா உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் காமிச்சிருப்பாங்க. அண்டு இப்போ வந்து பாலா கையில் இருக்க கருப்பட்டி காஃபி பார்க்கலாம். இப்படி தான் கொடுப்பாங்க காஃபி. இன்னொரு கப் மக் கூட இருக்கும் எங்ககிட்ட, அது அழகாக இருக்கும். இது நார்மல் டீ கப். ரெண்டு காஃபி இருக்குது, இது வந்து ஒரு மினி காஃபி, இதோட கொஞ்சம் லார்ஜ் சைஸ் ஒன்று இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 15 ருபீஸ் ஒரு காஃபி. கருப்பட்டி காஃபி இல்லையா, அதனால கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நல்ல நல்ல பொருளுக்கு காஸ்ட் கொடுத்தா வாங்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சிச்சுவேஷன். ஸோ இந்த காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். பிஎம் சைடு வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. இப்போ பனியாரம்லாம் காலி ஆயிடுச்சு, பனியார வெயில் டைம், சரி மழை பெஞ்சிட்டு போடல. ஸோ என்னோட காஃபி இங்கே ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ காஃபி குடிக்க போகிறோம். காஃபி குடிச்சிட்டு உங்களுக்கு திருப்பியும் நாங்கள் ஷவர்மா வாங்க போகிற இடத்து கண்டினியூ பண்ணலாம். மழையில் காஃபி குடிக்கிறதுன்றது தனி சொல்லுவாங்க, கண்டிப்பாக எல்லாருமே அதை ட்ரை பண்ணுங்க, ஜாலியாக இருக்கு தெரியுமா, ட்ரை பண்ணுங்க. ஆனால் பால மாதிரி சத்த போட்டுட்டே காஃபி குடிக்காதீங்க எனக்கு. நல்ல சூடான காஃபி மழையில் பார்த்துக்கிட்டே குடிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இதை தவிர என்ன பண்ண முடியும் லாக்டவுன்ல? ஸோ இப்போ நாங்கள் காஃபி குடிச்சிட்டோம், நைஸ் காஃபி, நைஸ் மழை. இப்போ காஃபி குடிச்சு முடிச்சு நம்ம எங்கேயும் போகிறோம் பாலச்சந்தர். பசங்க ஷவர்மா கேட்டிருந்தாங்கல்ல, ஆராதனா? ஆமாம், என் அக்கா பசங்க வந்து ஷவர்மா கேட்டிருந்தாங்க. அதே சாக்கா வச்சு நாங்களும் ஷவர்மா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஷவர்மா வாங்க போயிட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் பசங்கிட்ட கொடுக்கலாம். வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சு. அண்ணனோட அக்கா வீட்டு போய் போகிறோம், போகிறோம், போயிட்டே இருக்கோம். எஸ் போட்டுட்டோம். ஆமா, யார் யார் போட்டுட்டீங்களா? தயவு செஞ்சு போட்டவங்க சூப்பர், போடாதவங்க தயவு செஞ்சு போடுங்க. வேக்சினேஷனுக்கு நம்ம எவ்வளவுதான் பயந்தாலும் அது நம்மள ஃபியூச்சர்ல இருந்து கொரோனா கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தும். இருக்கிற அதே பயம் எங்களுக்கு இருந்தது, பட் எல்லாமே கேட்டு அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது போட்டாதான் உண்டு அப்படின்ற மாதிரி வாழ்க்கை இருக்க போகுதுன்ற மாதிரி தெரிய வந்தது. சில நெகட்டிவ்ஸ் இருக்குதான், ஊசி போட்டா அது போட்டு பேசுறவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க. ஊசி போடனா போட்டுதான் ஆகணும். நம்ம ஊசி போட்டா எல்லாருக்குமா ஜுரம் வருமா, சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க வீட்லயே அதுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டெஃபினிஷன் கிடைச்சது எங்களுக்கு. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் இன்ஜெக்ஷன் போட்டோம். பாலா உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே சிம்டம்ஸ் இல்லை. எனக்கு ஊசி போட்ட அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் டயரிங்காக இருந்தது. காலையில் ஒரு 11 மணிக்கு நாங்கள் ஊசி போட்டோமா. ஸோ வந்துட்டு ஒரு மாத்திரை போட்டுட்டு ஆஃபீஸில் சொல்லிட்டு நான் ஒரு தூக்கத்தை போட்டேன். 3 to 4 hours நான் வந்து நல்லா தூங்கினேன் எனக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக பாடி ஏக் மட்டும் இருந்தது, மற்றபடி எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஒய்ஃபுக்கு எப்படி இருந்துச்சு? ஒய்ஃபை வந்து அவங்க தலைக்கெல்லாம் தொங்கலை, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஜுரம் வந்துச்சு செகண்ட் டே. அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு ஊசி போட்ட கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் நைட் ஒரு 7-8 o'clock மேலே லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி டோலோ போட்டு கம்னு படுமா, ஆனால் சரியான ஃபீவர், ஃபீவர்னா ஃபீவர் 108-109 கிட்ட போயிடுச்சு ஃபீவர். அது வந்து ஃபுல் டே இருந்தது அந்த ஃபீவர், அப்படியே குறையெல்லாம் இல்லை. ஸோ இவென்ச்சுவலி அவங்க வந்து ஒரு ஃபுல் டே அப்படியே படுத்துட்டு பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு. அன்னைக்கு நான் வீட்டை நான் டேக் அவுட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நாள் லைக் ஓகே, ஃபீவர் இருந்துச்சு, பாடி பெயின் இருந்துச்சு, அப்புறமா வந்து வாமிட் இருந்துச்சு, ஹெட்டேக் இருந்துச்சு, எனக்கு என்ன இல்லை அப்படி இருந்துச்சு எனக்கு எல்லாமே. ஸோ ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம பேசிக்கிட்டே வந்து நம்ம ஷவர்மா கடைக்கு வந்துட்டோம். இதுதான்
அதே நேரத்துல எனக்கு நடந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு வந்து செம்ம ஹெவி ஃபீவர் இருந்துச்சு, அதே நேரத்துல செம்ம வாமிட்டிங் இருந்துச்சு, ஹெட் ஏக் இருந்துச்சு, பாடி பெயின் இருந்துச்சு, லிட்ரலி என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பட் இன்னதுக்கும் நான் வந்து டோலோ வந்து கரெக்டான டைமில் போட்டுட்டு தான் இருந்தேன், டோலோ 650 போட்டுட்டு இருந்தேன். அண்ட் பாலாக்கு ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டு அப்புறம் டயர்டு இருந்துச்சு, அவங்க தூங்கி அந்த டேப்லெட் போட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்கள் எல்லாருமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து சிம்டம்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பயம் வேண்டாம். நம்ம இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடணும், ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நம்மளோட ஜாலியாக ஃப்ரீயாக கொரோனா பற்றி பயப்படாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது இது மாதிரி நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் இன்ஜெக்ஷன் போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் பர்சன்டேஜை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஹையஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொரோனாலேருந்து தப்பிக்க முடியும், தேர்ட் வேவ்லேருந்து தப்பிக்க முடியும்னு கவர்மெண்ட் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே, அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கஷ்டமும் பட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாலா செவமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வந்து ஆறாவை பிக் பண்ணிட்டு, ஹாய் சொல்லாரா, ஆறாவை பிக் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இப்போ நாங்க வீட்டுக்கு வந்தவே போயிட்டே இருக்கோம். ஒரு வழியில அனுக்கு ஒரு ஈனோ மட்டும் வாங்கிட்டு, ஆமா எனக்கு வயிறு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ஸோ எனக்கு ஒரு ஈனோ மட்டும் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்ல அங்கிருந்து அப்படியே சூட்டு விட்டுருந்தோம் வீட்டுக்கு. நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டோம், ஆறாக்கு மட்டும் வீட்டுல போயிட்டு ஒரு தோசை, ஏன்னா ஆறா வந்து ஷவர்மா சாப்பிடல, ஆறாக்கு ஷவர்மா வேண்டாம் சொல்லிடுச்சு, அதனால நாங்கள் வந்து சாப்பிடல. இப்போ பாருங்க நான் புதுசாக நெயில் பாலிஷ்லாம் வச்சுருக்கேன், அக்கா பொண்ணு வச்சு விட்டுச்சு, அதனால நான் வீட்டுக்கு போயிட்டு ஆறாக்கு மட்டும் ஒரு ஆறா வச்சுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் ஆறாக்கு மட்டும் ஒரு தோசை சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஆறாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே என்ன பண்ணுவோம், மேபி படம் பார்க்கலாம், மேபி நாங்கள் தூங்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்காக புது வீடியோ எடிட்டிங் ஒர்க்கில் இருக்குது நிறையா, அந்த எடிட்டிங் ஒர்க் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைய நாள் இப்படியே எங்களுக்கு போயிடுச்சு. ஸோ உங்களை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. நாங்கள் எல்லோரும் புதுசாக எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சொல்ல மறந்துடுறோம் பாருங்கள், இது ஒரு ஃபார்மாலிட்டியாகவே நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்கலாம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்க வேண்டியவங்களை என்ன பண்ணும் பேபி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க. ப்ளீஸ் பெல் பட்டன் ஷேரும் பண்ணுங்கள், எங்களோட வீலாக எங்களோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் ஆரா குட்னஸ்லேருந்து உங்ககிட்ட உங்களுக்கு பாய் சொல்லிக்கிறோம், பாய் 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 சொல்லுங்க பலச்சந்திரன், வணக்கம், பார்ப்போம், பாய்.